எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க, எத்தனை எழுதியிருக்கீங்க, எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது, அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்குறோம். இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம், என்னோட பேசுவது போலவே இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்கு. கிவாஜா என்று சொன்ன உடனே நமக்கு பல்வேறு விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. என் இனிய நண்பரும், நல்ல படைப்பாளரும் பேச்சாளரும், தற்போது கலைமகளுடைய ஆசிரியருமாக இருக்கின்ற 25வது ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாக ஆசிரியராக இருந்து பெருமை பெற்றிருக்கின்ற கீழாம்பூர் சங்கரசுப்பிரமணியன் அவர்கள்ட்ட நான் உரையாடிக்கிட்டு இருந்தேன். கிவாஜா அவர்களை பற்றி அபூர்வமான செய்திகளெல்லாம் சொன்னார். கிவாஜா அவர்கள் அங்கே அங்கே பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சென்னையில் வந்து உவேசா அவர்களிடத்தில் மாணவராக இருக்கார். இதெல்லாம் கிடைக்குமா, யோசிச்சு பாருங்கள். சங்கரசுப்பிரமணியன் அவர்கள் கூட, கீழாம்பூர் அவர்கள் கூட ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதாவது திருச்சிரம்பட மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, உவேசா, கிவாஜா, இந்த மூணு வரையை வச்சு முப்பெரும் அறிஞர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தக நூல் எழுதியிருக்கிறார். இந்த பரம்பரை பாருங்கள், குரு பரம்பரை பிரபாவம்னு வடமொழியில் சொல்கிற மாதிரி, திவ்ய பிரபந்தத்தில் சொல்கிற இதுகளில் சொல்கிற மாதிரி, இங்கே மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர் உவேசா சாமிநாதையர், சாமிநாதருடைய மாணவர் கிவா ஜெகநாதன், அவரிடத்தில் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய கடைசி காலத்தில் அவரோடு இருந்து அவருக்கு பணிவடை செய்கிற அந்த பெருமையும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் காலில் இது முடியாமல் போனபோது கூட இருந்து ஒரு தாதி போல் உடனிருந்து வேலை பார்த்தவர் கிவாஜா அவர்கள் தான். இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால், ரெண்டாம் உலகப்போர் நடந்துக்கிட்டு இருந்த நேரம்னால புத்தகங்களையெல்லாம் அள்ளி வண்டியில் போட்டுக்கிட்டு திருக்கழுக்குன்றத்துக்கு தன்னுடைய கடைசி நாளை கழிப்பதற்காக ஐயா உவேசா அவர்கள் அங்கே போயிடுறாங்க, தமிழ் தாத்தா அங்கே போயிடுறாங்க. அப்போ உடனிருந்து அவருக்கு எல்லா உதவியும் இவர் தாங்க செய்கிறார். இவருக்கு எத்தனையோ, இவர் 150க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். அதில் வீரர் உலகம் என்கின்ற அந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குது. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, திருக்குறள் பற்றிய ஒரு ஆய்வை செய்யணுங்கிறது எல்லாருக்கும், எல்லா தமிழ் படித்தவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு உண்டு. உவேசா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர்கிட்ட. அப்போ அவினாசலிங்கம் செட்டியார் அவர்கள் அவரை அழைச்சி இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னு சொன்ன உடனே அவர் அற்புதமான பதிப்பு ஒன்றை கொண்டு வந்திருக்காருங்க. யார், கிவாஜா அவர்கள். திருக்குறள் ஆராய்ச்சி அப்படிங்கிற அத்தனை பேருடைய உரைகளையும் தொகுத்தார். இப்போ வந்து நம்முடைய கோவை ராமகிருஷ்ணா மடம் வந்து அந்த பதிப்பு வெளியிட்டிருக்கு, அபூர்வமான பதிப்பு அப்படின்னார். அந்த புத்தகம் வாங்கணும். கிவாஜா அவர்களுக்கு அந்த வாகீச கலாநிதி அப்படின்னு ஒரு பட்டம் உண்டு. அதே மாதிரி வித்வான் பட்டத்தை 1933 அவர் பெற்றிருக்கிறார். அது தவிர அண்ணாமலை செட்டியாருடைய அந்த விருதும் அவருக்கு கிடச்சிருக்குது. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அவர் திரைப்படத்துக்கும் பாட்டு எழுதியிருக்கிறார். ஏன்னா சில பேர் இந்த பக்கம் வரமாட்டாங்க. குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அவர்கிட்ட போய் இப்படி கேட்டவுடனே, அதுக்கெல்லாம் எனக்கு வருமாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை எழுதுங்க, இந்த மாதிரி ஒரு டியூன் கொடுத்து எழுதி சொன்னோடனே, நாட்டுப்புற மெட்டில் நம்ம வீட்டு தெய்வம்னு அந்த படம், முத்துராமன் கேர் விஜய் அடித்த படம், அதில் நாகேஷ் வந்து கோயில் பூசாரியாக இருப்பார். அவர் பாடுற மாதிரி அந்த பாட்டு, உலகமெல்லாம் காப்பவளே ஓங்காரி அப்படிங்கிற அந்த பாட்டு, அந்த பாட்டு முடிகிற போது கூட அந்த ஐகிரி நந்தினி நந்தி சமயதினி அப்படிங்கிற அந்த பாட்டு வரி அதில் வரும். இதில் அந்த அந்த வரியை எழுதின பெருமை வந்து ஐயா அவர்களுக்கு உண்டு. 1921 கலைமகளுடைய அந்த தொடங்குகிற போதே ஒரு குழு இருந்திருக்கிறாங்க, அதில் இவர் இருந்திருக்கிறாரு. அதில் அப்படி இருந்தபோது வையாபுரி பிள்ளை, பேனா அப்புசாமி இவங்கள்லாம் அந்த குழுவில் இருந்திருக்கிறாங்க. பிறகு ஏறத்தாழ 1941 வரைக்கும், 1941 கலைமகளுடைய ஆசிரியராக இவர் வந்து அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார். சினிமாவோ மற்ற செய்திகளோ இல்லாமல் பத்திரிகை நடத்த முடியுமான்னு கேட்குறாங்க. அதில் வந்திருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் பார்த்தா, அதனுடைய தொகுப்பை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதனுடைய அருமை நமக்கு. தமிழுக்கென்று ஒரு நூல் வந்தால், அதுவும் அவரை சொல்கிற போது நீங்கள் கலைமகளுக்கே ஆசிரியர் அப்படிம்பாங்களாம். கலைமகள்னால் சரஸ்வதி ஒரு அர்த்தம், கலைமகளுக்கே ஆசிரியர் அப்படிம்பாங்களாம். ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாராம், உங்களுக்கு பூரி பிடிக்குமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம்.
ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதா அப்படின்னாராம். பூரி ஜெகநாதன் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அந்த பாருங்கள், யாரும் புரிந்து கொள்ளுமாது எளிய நடையில் சொல்லுதல். நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் மலையருவி என்கிற பேரில் தொகுத்தாருங்க. அதோடு மட்டுமில்லை, பழமொழிகள் அத்தனையும் தொகுத்து வச்ச பெருமை இவருக்கு உண்டு. எழுத்தாளராக, பத்திரிகை ஆசிரியராக, மேடை பேச்சாளராக, கவியரங்கத்தினுடைய தலைவராக, தமிழ்நாட்டினுடைய அறியப்பட்ட ஒரு பெரிய அறிஞராக, பாரம்பரியமிக்க ஒரு மாணவ பரம்பரையில் வந்தவராக கீவாஜா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அத்தனை பெருமை மிகுந்த அவர். 1906 பிறந்த அவர் 1988 மறைகிற வரையில் தமிழ் பணியே தமிழ் மூச்சே தன் மூச்சாக கொண்டிருந்தார். அவருடைய நிலைத்த புகழ் எப்போதும் தமிழர் மனத்தில் நின்று கொண்டிருக்கும். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.